பரிசுத்திக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரே, நீரங்கள் நடுவிலே அசைவாடுகிற தேவனாக உம்மை ஆராதிக்கிற நேரங்கள் எல்லாம் நீரங்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, நீரே சர்வ வல்லமை உள்ள தேவனாக, நீரங்களை ஆளுகை செய்கிற நல்ல தேவனாக நீர் இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கே நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீரங்கள் மத்தியிலே வருவீராக என்று சொல்லி நாங்கள் உம்மை அழைக்கிறோம் அப்பா. அல்லேலூயா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக சுவாமி, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஒருவரும் ¡Gracias!
நம்மை சுகித்திருக்க செய்திருக்கிற தேவன்
அவர் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அநேக காரியங்களை அநேக நன்மைகளை செய்து நம்மை நடத்துகிறாரே. அந்த நல்ல தேவன் எப்பேற்பட்டவர், அவர் எத்தனை ஆச்சரியமானவர். அவரை நாம் உயர்த்தி இன்னொரு பாடலை அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் பாட போகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீரே நல்லவர், ஆவியோடு நல் உண்மையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் என்று சொல்லி என்னோடு கூட இணைந்து உற்சாகத்தோடு கூட அவரை உயர்த்தி பாடுவோம். அல்லேலூயா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. Thank you.
எத்தனை நல்லவர், நீர் எத்தனை ஆச்சரியமானவர். நீர் நடத்தி வந்த அந்த பாதைகள் எல்லாம் நினைத்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகள் ஏராளமானவரே, அது சொல்லி முடியாதது, அது அளவிட முடியாதது. இயேசுவே நீர் உயர்ந்தவராய், சிறந்தவராய், எல்லாவற்றிலும் மேலானவராய், எனக்கு தகப்பனாக, எனக்கு ஒரு தந்தையாக, எனக்கு நல்ல தாயாக, நல்ல ஒரு உற்றாராக, உறவினராக, நண்பராக என்னோடு கூட இருக்கிற தெய்வமே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், அவரே நமக்கு தாய், அவரே நமக்கு தகப்பன், அவரே நமக்கு உற்றார் உறவினர், அவரே ஆறுதலின் தெய்வம், அவரே ஆலோசனை கர்த்தர், அவரே நமக்கு எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்கிற நல்ல கர்த்தர் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் அவரை உயர்த்த போகிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே மகிமையுடைய தேவன் ராஜா, நீர் மகத்துவமான தேவன் ராஜா, நீர் பரிசுத்தமானவர் ஆண்டவரே. கோடா கோடி தூதர்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, அந்த பரலோகத்திலிருந்து நீர் இறங்கி வந்து எங்களுடைய துதிகளை ஆசீர்வதிக்கிற தேவனாக நீர் இருக்கிறீரே. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எபெனேசரே உமக்கு நன்றி ராஜா, என்னுடைய வாழ்க்கையிலே வழியை எனக்கு உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கு நல்ல பாதையை தந்து அந்த பாதையிலே என்னை நடத்தி செல்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவை எனக்கு தந்திருக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே வாழ வழி இல்லாத எங்களையும் ஆண்டவரே இப்படி வாழ வேண்டும் என்பதை உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு கற்று தந்திருக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்றியிருக்கிறீர், என்னுடைய சூழ்நிலைகளை நீர் மாற்றியிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகள் எத்தனை தடவை ஆண்டவரே என்னை தேற்றியிருக்கிறது, அந்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. என்னை உயர்த்தியிருக்கிறே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பாதையிலே நீர் எனக்கு ஆண்டவரே சுவாமி நல் மேய்ப்பராக என்னை நடத்தி வந்திருக்கிறே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய உள்ளங்கள் அவரை உயர்த்தட்டும், நம்முடைய உதடுகள் அவரை துதிக்கட்டும். அவரே துதிக்கப்படத்தக்கவர், அவரே எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா கணத்திற்கும் மேன்மையுள்ள தேவன் என்பதை உணர்ந்து ஓ நம்முடைய ஆவியிலே அவரை நாம் துதிப்போமா. ஹல்லேலூயா ரபல துனமா சந்தரவா ஒரிவல ஹதரவா ஷியந்துரவா. ஓ நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர ஆவியானவரே எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்போம், ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை நாங்க உணரறோம் ராஜா. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறதை ஆண்டவரே எங்கள் ஆவியிலே உணர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஓ ரம ஹலதுரவா சந்தரலதி அந்தரவா ஒரிமன ஹஷியந்துரலதி அந்தரவா. ஆண்டவரே சிந்தையில் ஒரு தெளிவு நீங்க தாங்க. ஆண்டவரே என் தேவனை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்குள்ளே அவர் தந்திருக்கிற ஆவி அது உற்சாகம் உள்ளது, அது பலவீனமானது அல்ல. ஓ ரமாஷி அந்துரவல் அதி அந்தரவா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஹலெலூயா. அவர் தந்த ரட்சிப்பு அது எத்தனை பெரியது, அந்த ரட்சிப்பை நினைத்து நாம் அவரை உயர்த்த போகிறோம். ஆண்டவரே அப்பா உம்முடைய வழிகள் அதிசயமானவைகள், நாங்கள் அதை நினைத்து உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நன்றி ராஜா, நன்றி ராஜா. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ, பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உன் வழிகள் அதிசயம், அதிசயம், உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு, நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ, பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, பரிசுத்த உள்ளத்தோடு
Naayagar
முன்பாக நடந்து செல்கிறவர் என் பக்கத்தில் என் வலது பக்கத்தில் 1000 பேர் என் இடது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தார் எதுவும் என்னை அணுகாது என் தேவன் எனக்கு தாவரமாக இருக்கிறார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டங்களை அடித்து அவர்கள் எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள் நீர் அவர்களுக்கு தருகிற அந்த புது பலன் அவர்களை எழும்ப செய்யும் உயரே எழும்ப செய்யும் கழுகுகளைப் போல சட்டங்களை அடித்து அவர்கள் உயரே எழும்புவார்கள் அன்றுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலேயும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 11 மாதங்களும் தேவன் நம்மை கிருபையாய் காத்து நடத்தி வருகிறார். இந்த ஆண்டை முடிப்பதற்கு ஒரே ஒரு மாதம் இருக்கிறது. அந்த நாட்களை சரியாக பயன்படுத்தி கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தம்முடைய விசேஷித்த கிருபையை அருள்வாராக. இந்த நேரத்திலையும் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 1 பேதுரு 4:7 வாசிக்கிறேன். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு தெளிந்த புத்தியின் அவசியம் என்ற அடிப்படையிலே கர்த்தருடைய வசனத்தை இந்த மாதம் முழுவதும் தியானித்து வருகிறோம். 1st வாரத்திலே தெளிந்த புத்தி என்றால் என்ன, யாருக்கு புத்தி தெளிவில்லாமல் போகும், அந்த புத்தி தெளிவில்லாதவர்கள் விடுதலை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். 2nd வாரத்தில் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. முடிவு என்றால் என்ன, இயேசுவின் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, அடையாளங்கள் என்ன, நாம் எப்படி விசுவாசிகள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இந்த முடிவு நாட்களில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். 3rd வாரத்திலே தெளிந்த புத்தி, மறுபடியும் அதை குறித்து தியானித்தோம். பிசாசு பயன்படுத்துகிற தந்திரம் என்ன, அந்த தந்திரத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் நம்முடைய சரியான விசுவாசம், சரியான நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தல், அதை அறிக்கை பண்ணுதல் என்ற அடிப்படையிலே சில காரியத்தை 3rd வாரத்திலே தியானித்தோம். போன வாரத்தில் 4th வாரத்தில் தியானிக்கும் பொழுது தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்ற வார்த்தையிலிருந்து நாம் தியானித்தோம். மறுபடியும் தெளிந்த புத்தி எப்பொழுது இருக்கும், எப்பொழுது நம்மால் ஜெபிக்க முடியும் என்ற அடிப்படையில் தியானிக்கும் பொழுது, யார் ஒருவன் தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை சரியாக புரிந்திருக்கிறானோ அவனுக்கு தெளிந்த புத்தி இருக்கும். அவனுடைய ஜெப வாழ்க்கையில், அதாவது தேவனோடு இருக்கிற உறவில், அவன் பலப்படுவான், வளருவான் என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே கற்றுக்கொண்டோம். இந்த வாரத்தில், இந்த மாதத்துடைய கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். ஆகையால் இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு 1 பேதுருவிலே எழுதினதான சில விஷயங்களை நாம் கவனம் செலுத்த, குறிப்பாக வாழ்வின் நோக்கம் அந்திலே நாம் கவனம் செலுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நிருபத்தை ரொம்ப அழகாக பேதுரு மிக நேர்த்தியாக எழுதுகிறார். நான் முதல் வாரத்தில் சொன்னது போல் 1st நூற்றாண்டிலே உபத்திரவத்தின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்ததான விசுவாசிகள்,
ஆண்டவருடைய வருகைக்கு தங்களை எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், இந்த உபத்திரவத்தின் நடுவில் எப்படிப்பட்ட விசுவாசமுடையவர்களாக விசுவாசிகள் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் ரத்தின சுருக்கமாக அதே நேரத்தில் மிக ஆழமான கருத்துக்களை பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமாக எழுத வைத்து இந்த சபை மக்களுக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு பேதுரு எழுதின அந்த நிருபம் இன்றைக்கு நான் வாசிப்பதற்கும் நாம் இதை கற்றுக்கொள்வதற்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த நிருபத்தை எழுதின பேதுரு பவுல் எப்படி ஒவ்வொரு நிருபத்திலையும் ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்காக ஜபத்தை ஏறெடுப்பாரோ அதே போல பேதுருவும் உபத்திரவத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் சேர்த்து அவர் ஒரு ஜபத்தை முடிவுரையாக ஏறெடுக்கிறார். ஒரு அருமையான ஒரு ஜபம், அவருடைய ஜப வார்த்தைகள், பேதுருடைய ஜப வார்த்தைகள், அந்த வேண்டுதல்களை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 5:10-11 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த எல்லா விசுவாசிகளுக்காக முதலாம் நூற்றாண்டிலிருந்த திருச்சபை மக்களுக்காக ஏறெடுக்கிற ஒரு ஜபம். பேதுரு என்ன வார்த்தை சொல்லி ஜபம் பண்ணுவாரோ அந்த ஜபத்தை இங்கு அழகாக குறிப்பிட்டு பேதுரு எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஸோ இந்த வார்த்தை, இந்த வசனத்தை மறுபடியும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் மீண்டும் ஒரு முறை இந்த வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள், இன் கிரைஸ்ட், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிறார். எதற்காக அழைத்தாராம், யாரை அழைத்தாராம், யாருக்குள் அழைத்தார், இந்த அழைப்பை குறித்த மூன்று காரியங்கள். யாருக்குள்? இன் கிரைஸ்ட், கிறிஸ்து இயேசுவுக்குள். யாரை அழைத்தார்? நம்மை. எதற்கு அழைத்தார்? தமது நித்திய மகிமைக்கு அழைத்தார். ஃபார் இட்டர்னல் லைஃப், நித்திய மகிமைக்கு அழைத்தார். அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? சகல கிருபையும் பொருந்திய தேவன். சகல கிருபையும் பொருந்திய தேவன். அவர் எதற்காக அழைத்தார்? கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த, நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த வசனத்திலே தேவன் யார், எதற்காக நம்மை அழைத்தார், எப்படி நடத்தப் போகிறார், அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது அவரால் அழைக்கப்பட்ட நாம் யார், நமக்கு என்ன தேவை, நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், இந்த சூழ்நிலையில் தேவன் நமக்கு எவ்விதத்தில் உதவி செய்ய முடியும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அநாதி தீர்மானமும் அவருடைய சர்வ வல்லமையும் இந்த வசனத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் வாசிக்கும் பொழுது நமக்கு தேவன் வைத்திருக்கிற எவ்வளோ மிகப்பெரிய பாக்கியம் என்ன, நமக்கு அவர் எப்படியெல்லாம் கிருபை அளிக்கிறார், நம்மை எப்படியெல்லாம் அவர் பலப்படுத்துகிறார், நமக்கு தேவன் எப்படியெல்லாம் உதவி செய்கிறார் என்று நம்முடைய இயலாமையும் நமக்கு இருக்கிற பலனையும் நமக்கு இருக்கிற வளங்களையும் ரிசோர்ஸையும் நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த வசனம் மிக அதிக உதவியாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஓகே, போன வாரத்தில் என்ன பார்த்தோம், வாழ்வின் நோக்கத்தை அறிந்தவர்களுக்கு ஒரு தெளிவு உண்டாயிருக்கும், அவங்க தான் ஜபம் பண்ண முடியும் என்பதை பார்த்தோம். ஸோ இந்த வசனத்திலையும் அழைப்பை பற்றி, அப்பேதுரு தன்னுடைய கடைசி ஜபத்திலையும் அழைப்பை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. ஸோ உங்களையும் என்னையும் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைத்திருக்கிறார். ஸோ ஹியர் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கால் ஆஃப் காட்,
ஆர் இந்த பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப். இந்த இடத்துல தேவனுடைய அழைப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என பேதுரு ஏன் இந்த நிருபத்தில் திரும்ப திரும்ப அதை சொல்கிறார் என்றால், வாழ்வின் நோக்கம் புரியும் பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலே எதையும் நோக்கி சரியாய் நாம் பிரயாணப்படுவதற்கு உதவியாக இருக்கும். இதே காரியத்தை பவுலும் தன்னுடைய நிருபத்திலே சொல்கிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஸோ வாட் இஸ் மை பர்பஸ், என்னை குறித்த நோக்கம் என்ன, என் வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்ட பவுலாக இருக்கட்டும், புரிந்து கொண்ட பேதுருவாக இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும், அல்லது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், எல்லாருமே வாழ்வின் நோக்கத்தை புரிந்தவர்கள் அவருடைய பாதையிலே சீராய் நடப்பதற்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அதையெல்லாம் எளிதாக மேற்கொண்டு தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு உதவியாக இருந்தது. இதை புரிந்து கொண்ட பேதுரு சொல்கிறார், உங்களுடைய அழைப்பு, அந்த அழைப்பை மறுபடியும் உறுதிப்படுத்தி கூறுகிறார். ஓகே, ஸோ இந்த லைஃப் பர்பஸ், நம்முடைய வாழ்வின் நோக்கம் அல்லது தேவ திட்டம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்து கொள்வதற்கு நிறையா காரியம் நம்ம பேசினாலும் பேதுருவின் நிருபத்திலிருந்து நாம் தியானிக்கிறதுனால பேதுரு தன்னுடைய முதலாம் நிருபத்துக்குள்ளேயே அழைப்பை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார், தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை ஒரு ஐந்து காரியங்களை நாம் இந்த ஒன்று பேதுருவை மட்டும் மையமாக வைத்து நாம் பார்க்க போகிறோம். ஸோ அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும், எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இட்ஸ் எ ஜென்ரல் கால், இது ஒரு பொதுவான அழைப்பு. பொதுவான அழைப்பு என்று சொல்லும் பொழுது எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த அழைப்பிலே நிலைத்திருக்க இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நம்ம எல்லா கிறிஸ்தவர்களை குறித்தும் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம் என்ன என்பதை இந்த நிருபத்திலே மிக அழகாக ஐந்து குறிப்புகளாக பேதுரு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொன்றாக நாம் வாசிக்க தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் 15 வசனம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராக இருங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் காலிங், இந்த ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப் என்ன அப்படின்னா, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். பி ஹோலி இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஜஸ்ட் அஸ் த ஒன் ஹூ கால்ட் யூ இஸ் ஹோலி. நீங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளையும், எல்லா ஏரியாக்களிலையும், உங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலையும் நீங்கள் தேவன் எவ்வளோ பரிசுத்தராக இருக்கிறாரோ அதுபோல நீங்கள் பரிசுத்தராக இருக்க வேண்டும். இட்ஸ் சம்திங் ரிலேட்டட் டு அவர் பர்சனல் லைஃப், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும். நாம் என்று இந்த இடத்துல குறிப்பிடுவது கிறிஸ்தவர்களாகிய இயேசுவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டுமா, நம்முடைய கான்வர்சேஷன், த மேனர் ஆஃப் கான்வர்சேஷன், நம்ம என்ன பேசினாலும் என்ன உரையாடினாலும், இந்த மேனர் ஆஃப் அவர் கான்டாக்ட், நம்முடைய செயல் அல்லது நம்முடைய குணங்கள், அடுத்து இந்த மேனர் ஆஃப் அவர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையின் தரம், அடுத்ததாக அவர் பிஹேவியர், நம்முடைய நடத்தை, இது எல்லாம் நாம் தேவனை போல பரிசுத்தராக இருக்க, தேவன் எப்பொழுது பேசினாலும் அவருடைய கான்வர்சேஷனில் தீங்கு இருக்காது, தீமை இருக்காது, அவருடைய குணநலனிலே தீமை இருப்பது இல்லை, அவருடைய செயல்பாடிலே, அவருடைய நடக்கையிலே தீமை இருப்பது இல்லை. தேர் இஸ் நோ ஈவில், எந்த ஈவலும் எந்த தீமையும் தேவனிடத்திலே நம்மால் பார்க்க முடியாது. அவர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன், அதே நேரத்தில் தீமை ஒன்றும் இல்லாத பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். ஸோ அவரை போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். அப்போது பரிசுத்த வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டுமானால் நம்மிடத்தில் என்னெல்லாம் ஈவில் தாட்ஸ் இருக்கிறதோ, ஈவில் திங்ஸ் இருக்கிறதோ, தீமையான காரியங்கள், தீமையான சிந்தனைகள் எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் அடையாளம் கண்டு கொண்டு அதையெல்லாம் நம்மை விட்டு அகற்றி விடுவதே பரிசுத்தம். பரிசுத்தம் என்பதில் ரெண்டு விஷயம் இருக்கிறது, ஒன்று எதில் வளர வேண்டும், இன்னொன்று எதை அகற்ற வேண்டும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நாம் அகற்ற வேண்டிய ஈவில் திங்ஸ்,
நம்முடைய வாழ்க்கை விட்டு அகற்ற வேண்டிய தேவையற்ற பிஹேவியர்ஸ், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டிய சுபாவங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அகற்ற வேண்டிய தீங்குகள், இவைகளை எல்லாம் நாம் கண்டுபிடித்து அவைகளை நாம் அகற்றிவிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நாம் வளர்வதற்கு, பரிசுத்தத்தில் வளர்வதற்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அதில் குறிப்பாக இந்த இடத்துல பேதுரு சொல்லும் பொழுது உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். ஸோ உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய செயல்பாடு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எப்பொழுது நம்முடைய பிஹேவியர் மாறும்னா நம்முடைய இமோஷன் மாற வேண்டும், உணர்வுகள் மாற வேண்டும். எப்போ நம்முடைய உணர்வுகள் மாறும், நம்முடைய தாட் ப்ராசஸ், சிந்திக்கும் தன்மை மாற வேண்டும். எப்பொழுது நம்முடைய சிந்திக்கும் தன்மை மாறும், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய கோர் பிலீஃப், அது மாற வேண்டும். இதெல்லாம் போன வாரத்தில் நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ நம்முடைய மறுபடியும் இங்கு என்ன வருகிறது, நாம் எதை நம்புகிறோம், த ரைட் பிலீவிங் ஆல்வேஸ் ப்ரொடியூசஸ் ரைட் லைஃப். ஸோ ரைட் லிவிங், சரியான நம்பிக்கையே எப்பொழுதும் சரியான வாழ்க்கையை உருவாக்குகிறது. ஸோ எதை நம்புகிறோம், எதை நம்ப வேண்டும், என் தேவன் பரிசுத்தர், ஆகையால் நானும் பரிசுத்தராக இருக்க, என்னுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராக இருக்க தேவன் என்னை அழைத்திருக்கிறார். இதை வி ஹாவ் டு பிலீவ், இதை நாம் நம்ப வேண்டும். எப்படி நம்ப வேண்டும், வி ஹாவ் டு ரியலைஸ் அவர் ஒரிஜினல் ஐடென்டிட்டி, நம்முடைய உண்மையான அடையாளம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே, ஒரு பன்றி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பன்றியை ஒரு சகதிக்குள்ளே அல்லது ஒரு அசுத்தமான ஒரு இடத்துல கொண்டு போய் பன்றியை தூக்கி போட்டால் அது ஒரு நாளும் அந்த இடத்தை விட்டு வெளியில் வருவதற்கு முயற்சி பண்ணாது. ஏனென்றால் அது அதற்கு விருப்பமான ஒரு இடம். பன்றி நினைக்கிறது இதுதான் என்னுடைய லைஃப், இதுதான் என்னுடைய என்ஜாய்மெண்ட், அது அதனுடைய இரத்தத்தில் ஊறினது, அதோடு அது கலந்திருக்கும், அதை பற்றி அதுக்கு எந்த விதமான உணர்வும் இல்லை. ஆனால் அதே அசுத்தத்திற்குள், அதே ஒரு சகதிக்குள், சேற்றுக்குள் ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி போடுங்கள், அது உள்ளே விழுந்த உடனே அடுத்த வினாடி எழும்பி தன்னை உதறி கொண்டு அதிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் அது முயற்சி பண்ணும். ஏன்னா ஆட்டுக்குட்டிக்கு தெரியும், நான் இந்த சகதியில் இருப்பதற்காக பிறந்த ஒரு நபர் அல்ல, சகதியிலே வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட ஒரு நபர் அல்ல, என்னுடைய இட்ஸ் நாட் மை பிளேஸ், இது என்னுடைய இடம் அல்ல. இது அதனுடைய கோர் பிலீஃபில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்குது. இப்போது நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்க வேண்டும், நான் ஆடா அல்லது பன்றியா? சில நேரத்தில் பன்றியாகவும் சில நேரத்தில் ஆடாகவும் இருக்க முடியாது. ஒரு கதை, ஒரு பழைய கதை ஒன்று சொல்வார்கள். ஒரு பெற்றோர், தகப்பன் இல்லை, தாய் மட்டும்தான். அந்த தாய்க்கு ஒரே ஒரு மகன், தகப்பனார் மறித்து போனார். இந்த மகனை நல்ல முறையில் வளர்க்க வேண்டுமே என்று சொல்லி அந்த தாயார் மிகவும் முயற்சி பண்ணினார்கள். ஆனால் அந்த மகனுக்கு அந்த அளவுக்கு ஒரு புத்தி இல்லை, அந்த அளவுக்கு தெளிவான நபர் இல்லை. சரி, இவனுக்கு எப்படியாவது பழக்கப்படுத்த வேண்டுமே, வாலிப வயதில் இருக்கிறான், எப்படியாவது இவனை பழக்கப்படுத்த வேண்டுமே என்று சொல்லி இவனிடத்துல கொஞ்சம் காசு கொடுத்து இவனுடைய கிராமத்திலேருந்து இன்னொரு கிராமத்துக்கு நடந்து போக வேண்டும், சில மைல்கள் நடந்து போக வேண்டும், அந்த கிராமத்தில் போய் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த தாயார் அனுப்பினார்கள். இவன் அதே போல் அந்த இன்னொரு கிராமத்தில் சந்தையில் போய் ஆட்டுக்குட்டி வாங்கினான். அந்த ஆட்டுக்குட்டியை நடத்தியே கூப்பிட்டு வரலாம், ஆனால் இவனுக்கு ரொம்ப புத்தியாக நடந்து கொள்ள வேண்டும், ஆடு எங்கேயாவது ஓடிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கோணிப்பை, ஒரு சாக்கு வாங்கி அதுக்குள்ளே அந்த ஆட்டை போட்டு கட்டி தலையில் தூக்கி வைத்து சுமந்து கொண்டு வந்தான். கொஞ்சம் தூரம் நடந்தவுடனே இவனுக்கு சற்று களைப்பாக இருந்தது, அதனால் ஒரு மரத்தடியிலே அவனை ஆட்டுக்குட்டியை வைத்து விட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்தான். படுத்தவன் ஒரு 10 நிமிஷத்தில் தூங்கி போனான். இதை ஒரு திருடன் பார்த்து கொண்டே இருந்தான். அவன் வேகமாக வந்து ஒரு சின்ன பண்ணுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்து இந்த சாக்கை திறந்து அதில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை எடுத்து விட்டு அதற்குள்ளே பன்னிக்குட்டியை வைத்து கட்டி விட்டு போய்விட்டான். இவன் தூங்கினவன் விழித்து பார்த்தான், அந்த மூடு அப்படியே இருந்தது. தூக்கி கொண்டு வீட்டுக்கு வந்தான். அம்மா, நீ சொன்ன போலையே நான் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கிட்டேன் அப்படின்னு சாக்கை திறந்து காட்டுறான். அதில் என்ன இருக்குதுன்னா பன்னிக்குட்டி இருக்குது. அவங்க அம்மாவுக்கு பயங்கரமான வருத்தம்.
அவனை அடித்தார்கள், போய் மறுபடியும் மாற்றி விட்டு அவனை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி இவன் மறுபடியும் சாக்குகளை வைத்து கட்டிவிட்டு தலையில் தூக்கி வைத்து கொண்டு வருகிறான். அந்த மரத்தடி படுத்திருந்தானே அந்த மரத்தடி, அந்த மரத்தடியில் வரும்போது நம்ம ஆட்டுக்குட்டி தான் வாங்கிட்டு வந்தோம், எப்படி பன்னி குட்டியாக மாறுச்சு? அப்போ இங்கே வைத்து உட்கார்ந்து இந்த பன்றி ஆடாக மாறுதான்னு சொல்லி செக் பண்ணுவோம் சொல்லிட்டு அந்த மூட்டையை அங்கே வைத்து விட்டு அங்கே உட்கார்ந்தோம். உட்கார்ந்தவன் கொஞ்சம் நேரம் தூங்கினான். இதை திருடன் பார்த்து கொண்டே நடக்கிற விஷயத்தை புரிந்து கொண்டவன் அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பன்றி எடுத்து விட்டு ஆட்டுக்குட்டியை உள்ளே வச்சு கட்டி வச்சுட்டு போயிட்டான். ஸோ இவன் முழிச்சு பார்த்தா அந்த எந்த மாற்றமும் இல்லாதது போல் இருந்ததுனால தூக்கி கொண்டு சந்தையில் போய் அந்த வியாபாரியிடத்தில் நான் உன்ட்டு ஆட்டுக்குட்டி கேட்டேன், இப்படி பன்றி குட்டியை கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு அதை திறந்து காட்டினா உள்ள ஆட்டுக்குட்டி இருக்குது. அந்த வியாபாரி இவனை பிடிச்சி பயங்கரமாக ரைடு விட்டார். மறுபடியும் இவன் ஆட்டுக்குட்டியை சாக்குக்குள்ளே வைத்து கட்டி இந்த மரத்தடிக்கு வருகிறான். இங்கே தான் ஏதோ மாறுகிறது. இப்போ நம்ம எப்படியாவது தூங்காமல் முழிச்சிருந்து பார்க்க வேண்டும் என்று உட்கார்ந்தான். இவன் கொஞ்சம் சோம்பேறி, அப்பப்போ உட்கார்ந்தாலே நம்ம ஆளுக்கு தூக்கம் வந்துடும். ஸோ இங்கே உட்கார்ந்த உடனே மறுபடியும் தூங்கி போனான். இந்த திருடன் பார்த்தான், மறுபடியும் கொண்டு வந்து ஆட்டுக்குட்டி எடுத்து விட்டு பன்றி குட்டி வைத்து விட்டு போயிட்டான். இப்போது இவன் தூங்கி முழித்தான், சரி எப்படியோ தூங்கிட்டோம், ஆனால் ஆட்டுக்குட்டி தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் அம்மா இது ஆட்டுக்குட்டி தான் சொல்லி திறந்து காண்பித்தான். உள்ளே பன்றி குட்டி இருந்தது. அம்மா பயங்கரமாக திட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ இவன் சொன்னானா, அந்த ஆட்டுக்குட்டி அந்த பன்றி குட்டியை பார்த்து, இங்கே பாரு, ஒன்று நீ ஆட்டுக்குட்டியா இரு அல்லது பன்னிக்குட்டியா இரு, இப்போ அடிக்கடி மாறி மாறி ஏன் உயிரை ஏன் எடுக்கிற அப்படின்னு அவன் சொன்னானான். இந்த கதையிலேருந்து என்ன புரியுது? சர்ச்சுக்கு வரும்போது எல்லாம் ஆட்டுக்குட்டியாக தான் இருக்கிறோம், வீட்டுக்கு போகும்போது எப்படி மாறுறோம்? அல்லது வழியில் எது நம்மை மாற்றுகிறது, எங்கே நாம் எப்படி இருக்கிறோம்? ஒன்று ஆடாகவே இருக்க வேண்டும் அல்லது பன்றியாகவே இருக்க வேண்டும். சர்ச்சுக்கு வரும்போது நல்ல விசுவாசம் இருக்குது பாஸ்டர், எல்லாமே சூப்பராக நடக்கிற மாதிரி இருக்குது, செய்தி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் வீட்டுக்கு போனவுடனே எல்லாம் மறந்தது, நான் பழையபடியே மாறுறேன்னு சொன்னால் நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் யார். You have to realize your original identity. உண்மையிலே நீங்கள் யார், உங்களுடைய சிந்தனை எதை நம்புகிறது. நீங்கள் ஆடாக தேவன் உங்களை மாற்றியிருக்கிறார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து மாற்றத்தை தந்திருக்கிறார் என்றால், அதை நீங்கள் விசுவாசித்தால், அதை உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டால், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு மாறுவதற்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக மாறும். இல்லை இல்லை, நான் சர்ச்சுக்கு வரும்போது வித்தியாசமாக இருக்கிறேன், வீட்டுக்கு போகும்போது நான் வித்தியாசமாக மாறிவிடுகிறேன் என்று சொன்னால் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய நம்பிக்கையிலே பிரச்சனை இருக்கிறது, உங்களுடைய அடிப்படை ரட்சிப்பில் பிரச்சனை இருக்கிறது. ஸோ நீங்கள் மறுபடியும் அந்த ஃபவுண்டேஷன், அந்த மறுபடியும் அந்த அஸ்திபாரம், கிறிஸ்துவுக்குள்ளான அஸ்திபாரத்தை சீர்படுத்த வேண்டியதும் சரிப்படுத்த வேண்டியதும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களை என்னை அழைத்தது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்க தேவன் அழைத்திருக்கிறார், நம்மை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்முடைய நடக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாக இருக்கவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் காலிங். பேதர் சொல்கிற, பேதர் குறிப்பிடுகிற முதல் அழைப்பு நம்முடைய வாழ்க்கை குறித்த தேவனுடைய நோக்கம். ரெண்டாவது, ஒன்று பேதர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இப்போ எதற்காக தேவன் நம்மை அழைத்தாராம், எதற்காக இயேசு நம்மை வரவழைத்தாராம், மறுபடியும் இந்த வசனத்தை பாருங்கள், உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய, அப்படின்னா நம்மை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. இதுதான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் யாராக இருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும், எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், எப்படிப்பட்டவர்களாக இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நான்கு வார்த்தைகளை பேதர் குறிப்பிடுகிறார். நம்மை எப்படி அழைத்திருக்கிறாரா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், வி ஆர் சோசன் ஜெனரேஷன். ரெண்டு, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ராயல் பிரீஸ்ட்ஹுட். மூன்றாவது, பரிசுத்த ஜாதியாயும், எ ஹோலி நேஷன். நாலாவது, அவருக்கு சொந்தமான ஜனமாயும், வி வில் கால் அஸ் அ பெக்குலியர் பீப்புள். நம்ம ஒரு வித்தியாசமாக இருப்பதற்காக, வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நான்கு
விதமான அடையாளங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? இயேசு உங்களை ரட்சித்திருக்கிறார் என்றால் இந்த நான்கு நமக்கு சொந்தமானது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாராக நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பவுல் கொரிந்திய நிருபத்தில் சொல்கிறார், உங்களில் பலவி பலமுள்ளவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஞானிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் பலவீனமான உங்களை என்னையும் ஒன்றுமில்லாத நம்மை தேவன் தெரிந்து கொண்டாரே, எவ்வளவு ஆச்சரியமானவர். அவர் நம்மை தெரிந்து கொண்டார், அவர் நம்மை அழைத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை ஆச்சரியம், எத்தனை ஆச்சரியம். இந்த காலகட்டத்தில் நம்முடைய இந்திய தேசத்தில் 130 கோடி ஜனத்துக்கும் மேலாக இருக்கிற இந்த கூட்டத்திலே ஆண்டவர் உங்களை என்னையும் தம்முடைய பிள்ளையாக மாற தெரிந்து கொண்டிருக்கிறாரே, இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு அனுபவம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆசாரிய கூட்டம், நம்ம ஆசாரியர்களாக இந்த ஜனத்துக்கு ரெப்ரசன்ட் பண்ணி இந்த ஜனக்கூட்டத்துக்கு, இந்த உலகத்துக்கு, இந்த தேசத்துக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆசாரிய கூட்டமாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் ஒரு நபரை ஆசீர்வதித்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆசாரியனுக்கு அந்த பலனை, அந்த சத்துவத்தை, அந்த கிருபையை தேவன் தந்திருக்கிறார். ஆசாரியன் ஒருவனை பார்த்து ஆசீர்வதித்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். ஏலி ஒரு ஆசாரியன், அந்த ஆசாரியன் அன்னாலை பார்த்து சொல்கிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னா அந்த வேண்டுதல் அப்படியே கேட்கப்பட்டது. ஆசாரியனுடைய வாயின் வார்த்தைகளை அவ்வளவாய் தேவன் கனப்பண்ணினார். அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிற மேன்மை என்ன? நம்மை ஒரு ஆசாரிய கூட்டமாக தேவன் வைத்திருக்கிறார். நாம் ஒரு பரிசுத்த ஜாதி. ஜாதின்னோடனே நம்ம ஒரு ஜாதி மனப்பான்மையில் போயிடக்கூடாது. ஹோலி நேஷன், ஒரு பரிசுத்த தேசமாக, பரிசுத்த ஜனக்கூட்டமாக தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக, அவருடைய சொந்த ஜனமாக, நாம் தேவனுக்கு சொந்தமான ஜனம், வித்தியாசமான நபர்கள். ஸோ இவ்வளவு அடையாளத்தை தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். வைத்து நம்ம எதற்காக அழைத்தாரா? அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. We have to tell to people how great our God is. நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவர், அவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்தால், அல்லது ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு இயேசுக்கு இடம் கொடுத்தால் அவனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மாற்றம் உண்டாகும் என்கிற ரியாலிட்டியை, கற்பனை கதையை அல்ல, உண்மையை சொல்வதற்கு தேவன் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்? முன்னே அந்தகாரமாக இருந்தோம் இல்லையா? பவுல் ரொம்ப அழகாக எபேசியர் 2:12 அவர் சொல்லும்போது சொல்கிறார், இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களாக இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம், சாபத்துக்குரியவர்களாக இருந்தோம், இவ்வுலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பயந்து நடுங்கி வேதனைப்பட்டு கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே வருவதற்கு இடம் கொடுத்தோமோ, இயேசு எப்பொழுது நம்முடைய இருதயத்துக்குள் பிரவேசித்தாரோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான மாற்றங்களை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை இதுவரை நீ இயேசுவை உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல், இயேசு உன் வாழ்வில் கிரியை செய்வதற்கு இடம் கொடாமல் இருப்பாயானால், இன்றைக்கு இயேசுவை என் வாழ்க்கையில் நீங்கள் கிரியை செய்யுங்க, உங்களுடைய விருப்பம் மாத்திர நிறைவேறட்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள், அர்ப்பணித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிற மாற்றத்தை பார்க்க முடியும். எப்படி மாற்றி விடுகிறார்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, பரிசுத்த ஜாதியாக, ஆசாரிய கூட்டம், வித்தியாசமானவர்களாக, அதே நேரத்தில் தனித்துவம் வாய்ந்தவர்களாக தேவன் நம்மை மாற்றிவிடுகிறார். அவருடைய நடத்துதல், அவர் நமக்குள் ஏற்படுத்துகிற மாற்றம் ரொம்ப ஆச்சரியமானது. இதெல்லாம் செய்வதற்கு காரணம் அவருடைய புண்ணியங்களை. We have to confess, we have to tell to the people. மக்களுக்கு இதை சொல்ல வேண்டும், நான் தேவன் எவ்வளோ பெரியவர் என்பதை அறிவிக்க வேண்டும். யாரையும் மதம் மாற்ற அவசியமில்லை. மதம் மாற்றுவதற்கு இயேசு சொல்லவும் இல்லை.
அவர் நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவர், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதை சொல்லுவதற்கும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் நற்செய்தி, அதுதான் சுவிசேஷம். இயேசு என் வாழ்க்கையில் வந்தார், என் வாழ்க்கை மாறியது. இயேசுவுக்கு இடம் கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற அவர் போதுமானவர். இதை சொல்லுவதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய ஆவிக்குரிய திட்டம். இட்ஸ் அவர் ஸ்பிரிச்சுவல் பர்பஸ் இன் அவர் லைஃப். ஆவிக்குரிய நோக்கம். ஒவ்வொரு நபரும் அவருடைய புண்ணியங்களை, நான் அந்தகாரத்தில் இருந்தேன், இயேசு என்னை ஆச்சரியமான ஒளியினத்திற்கு அழைத்தார். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஐயோ பாஸ்டர், இன்னும் நான் அந்த காலத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னா உனக்கு நற்செய்தி வருகிறது. இயேசுவுக்கு இடம் கொடுத்துப்பார், உன்னை அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினத்திற்கு அழைத்து இந்த ஜனக்கூட்டத்தோடு உன்னை சேர்த்துக்கொள்வார். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். ஒரு கோத்திரத்தில் ஒருவனாக உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னிமித்தம் உன்னுடைய கோத்திரம், உன்னிமித்தம் உன்னுடைய குடும்பம், உன்னிமித்தம் உன் சந்ததி ஆஸ்வதிக்கப்படுவதற்கு, மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் பெரியவர், அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை அறிவிப்பதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மூன்றாவதாக, 1 பேதுரு 2:21, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இதில் 20:19, 19, 20, 21, 22, 23 இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் பொழுது அதை பொறுமையோடு சகித்து கொள்ளுங்கள். ஸோ ரெண்டு காரியங்கள் சொல்லப்படுகிறது. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த சமுதாயத்தில் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும். முதலாவது பார்த்தோம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும், என்னுடைய நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய கடமை, புண்ணிய என்னை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். இது என்னுடைய ஆவிக்குரிய பொறுப்பு, கடமை. மூன்றாவது, சமுதாயத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும், நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகிக்க வேண்டும். அப்படியானால் எப்பொழுதும் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். ஒருவேளை நன்மை செய்வது நிமித்தம் பாடு வந்தாலும் அதை பொறுமையோடு சகித்து கொள்ள வேண்டும். அதுக்கு ரோல் மாடல் யார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஸோ நாம் பொறுமையோடு சகித்து கொள்ள வேண்டும். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த வசனத்தை இன்னொரு கோணத்தில் பார்த்தா, வி ஷுட் ஃபாலோ ஹிஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ். இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றவே நாம் அழைக்கப்பட்டோம். அவருடைய அடிச்சுவடில் நடக்கும் பொழுது என்ன நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார், பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்து கொள்ளுங்கள். எப்போ பாடுபடும் பொழுது தீமை செய்து அல்ல, நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்து கொள்ளுங்கள். எவ்வளோ அழகான ஒரு அழைப்பை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த சொசைட்டியில் நிறைய நேரத்தில் நம்மளும் நினைக்கிறோம், நான் யாருக்கெல்லாம் நன்மை செய்கிறனோ அவங்க எல்லாம் என்னை பகைத்து விடுகிறார்கள். அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உங்களிடத்தில் நன்மை பெற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறார்களோ, உங்களோடு கூட இருந்து உங்களிடத்திலிருந்து நன்மையை பெற்று அனுபவிக்கிறவர்கள் உங்களுக்கே துரோகம் செய்கிறார்களோ, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பொறுமையோடு சகித்து கொள்ளுங்கள். காரணம், இயேசுவின் அடிச்சுவடை பின்பற்றுவதற்கு யூ கெட் அ சான்ஸ், உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த சமுதாயத்தில் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை குறித்து கொஞ்சம் யோசியுங்கள். நான்காவதாக சொல்லும் பொழுது, 1 பேதுரு 3:9, தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அப்போ எதற்காக அழைத்திருக்கிறாரா, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்கென்றே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவரால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறாது. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மிடத்தில் இருக்கிறதை பறித்து கொள்ள முயற்சி பண்ணினாலும், நீங்கள் தீமைக்கு தீமையை உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல்,
not giving back evil for evil or curse for curse. உங்களுக்கு ஒருத்தர் தீமை செய்தால் அதற்கு பதில் தீமை செய்யாதீர்கள், அது மிருக குணம். உங்களை ஒருவர் சபித்தால் பதிலுக்கு அவரை சபிக்காதிருங்கள், அது மிருக குணம். உங்களை ஒருத்தர் உதாசீனம் பண்ணினால், உங்களை ஒருத்தர் கண்டுக்காமல் போனால், நீங்களும் அவர்களை கண்டுக்காமல் இருக்க வேண்டும் என்ற அர்த்தமல்ல. உதாசீனத்துக்கு உதாசீனத்தை செய்யாதிருங்கள், அது மிருக குணம். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வதியுங்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டது? ஹவு டு ஹேண்டில் அவர் இமோஷன்ஸ். நம்முடைய உணர்வுகளை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டும்? யாராவது உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, உங்களை புறக்கணிக்கிறார்கள் என்று சொன்னால், நார்மலாக இருக்கிற ஹியூமன் பீயிங், நார்மலாக மனிதர்களுக்கு மனவேதனைப்படும், வருத்தம் உண்டாகும். ஆனால் வசனத்தில் பேசி சொல்கிறார், யாராவது உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களோ, உங்களை புறக்கணிக்காங்கன்னா கவலையப்படாதீங்க. இதை விட பெட்டரான, இதை விட சூப்பரான ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அதனால் இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இவங்க நம்மளை புறக்கணிச்சிட்டாங்க, இவங்க என்னை மதிக்கலை, இவங்களை என்னை கண்டுகொள்ளலை, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அண்ட சராசரனை படைத்த தேவன் உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறார். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய சிந்தனையில் இந்த வசனங்கள் எல்லாம் மனதிலே நிரப்புங்கள். This is the purpose of God for you, that you may have a heritage of blessing. This is the purpose of God. தேவனுடைய நோக்கம் இது. என்ன நோக்கம்? அவரால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைத்ததற்கு நோக்கம் கானானை சுதந்திரிப்பதற்கு. அவங்களை எத்தனையோ பேர் அந்த வனாந்திர யாத்திரையில் எத்தனையோ பேர் அவர்களை புறக்கணித்தார்கள். மோவாபியர் தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்ட்டான், என் இடத்துக்குள்ளே வரவே கூடாது என்று ஒதுக்கினான். அவர்கள் கெட்டு போவதற்கு எத்தனையோ தீமைகளை செய்தார்கள். ஆனால் தேவன் அழைத்த அழைப்பு கானானை சுதந்திரிப்பதற்கு. அதில் மட்டும் யோசுவா கவனம் செலுத்தினதுனால எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயித்து கானானை சுதந்திரித்து அதை பங்கிட்டு ஜனங்களுக்கு கொடுத்தான். நம்முடைய கவனம் எதில் இருக்கிறது? யாரோ ஒருவர் ஒரு வார்த்தை சொன்னார்கள் என்பதற்காக உங்களுடைய சுபாவத்தை நீங்கள் ஏன் இழக்க வேண்டும்? நீங்கள் யார்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் யார்? பரிசுத்த ஆசாரிய கூட்டம். நீங்கள் யார்? பரிசுத்த ஜனம். நீங்கள் யார்? தேவனுக்கு சொந்தமான ஜனம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவை, தேவனுடைய பரிசுத்தத்தை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். நம்முடைய மிக முக்கியமான கடமை என்ன? நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவர் என்று அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம். இன்னும் நம்முடைய அழைப்பு என்ன? அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய பாத சுவடுகளை பின்பற்றுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, இந்த சமுதாய வாழ்க்கையிலே நாம் எப்படியெல்லாம் வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால், இட்ஸ் வெரி ஈஸி டு ஹேண்டில் அவர் இமோஷன்ஸ். நம்முடைய உணர்வுகளை எளிதாக நம்மால் கையாள முடியும். அவ்வளோ ஈஸியாக நம்ம சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஐந்தாவது, 1 பேதுரு 5:10 சொல்கிறார், தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற நம்முடைய தேவன். இட்ஸ் அவர் ஃபியூச்சர். நம்முடைய எதிர்காலம் என்ன? நித்திய ஜீவன். அவருடைய நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். இந்த பூமியில் மட்டுமல்ல, இந்த பூமியின் வாழ்க்கை முடிந்த பின்பதாக நித்திய நித்திய காலமாக, யுகாயுகமாக அவருடைய பரிசுத்த சமூகத்திலே, பரலோக ராஜ்யத்திலே தேவ பிரசன்னத்தை அனுபவித்து தேவனோடு இருப்பதற்காக, முடிவில்லாத அந்த ராஜ்யத்தை பெறுவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தட் இஸ் அவர் ஃபியூச்சர். அங்கே அலறுதல் இல்லை, கண்ணீர் இல்லை. அவர் நம்முடைய கண்ணீர் எல்லாவற்றையும் துடைப்பாராம். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21 யோவான் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு உரிமை உள்ளவர்களாக நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். ஸோ இந்த 5 காரியத்துக்காக அழைத்ததை பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எவ்வளோ அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் பாருங்கள். 1, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். 2, அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி,
பரிசுத்த ஜாதி, அடுத்ததாக ஆசாரிய கூட்டம், அவரால் அவருக்கு சொந்தமான ஜனமாக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். மூன்றாவது, நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் பொழுது பொறுமையோடு சகித்து கொண்டு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நான்காவது, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஐந்தாவது, நம்முடைய நித்திய ஜீவன், நம்முடைய ஃப்யூச்சர், நம்முடைய எதிர்காலம், இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை முடிந்தாலும் தேவனோடு யுகாயுகமாய் வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இது தாங்க நம்முடைய அழைப்பு. திஸ் இஸ் அவர் பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப். நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை குறித்து தேவன் நம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், இயேசுவை பின்பற்றுகிற எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்க எதிர்பார்க்கிறார் என்ற அவருடைய அழைப்பை மிக அழகாக பேதுரு தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். இப்போ சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. எப்படிப்பட்ட தேவனா? சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை, பாடே இல்லைன்னு சொல்லலை, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை. பாடு என்றால் என்ன? ஏன்னா இன்னைக்கு இந்த சஃபரிங், பாடு, சஃபரிங் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது எழுதியிருப்போம், ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். அப்படின்னா நான் காய்ச்சலினாலே பாடுபடுகிறபடியினால் எனக்கு ஒரு நாள் விடுப்பு தரும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஸோ ப்ளீஸ் கிராண்ட் மீ எ லீவ். அப்போ உங்கள் சஃபரிங் அப்படின்னா காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் சஃபரிங்கை இப்படி புரிஞ்சுக்கிறோம், வியாதியினாலே பாதிக்கப்பட்டால் பாடு என்று எடுத்துக்கொள்கிறோம். கடன் பிரச்சனை, பொருளாதார நெருக்கம் இருந்தால் அதை பாடு என்று எடுத்துக்கொள்கிறோம். அல்லது குடும்ப பிரச்சனை இருந்தால் அது பாடு, மாமியார் மாமனார் மருமகள் மகன் சொத்து தகராறு இதெல்லாம் இருந்தால் இது பாடு என்று எடுத்துக்கொள்கிறோம். நமக்கு இப்போ போன வாரத்தில் நிவர் புயல் வந்தது, புயலினாலே நான் பாதிக்கப்பட்டு பாடுபடுகிறேன், தண்ணீர் என்னுடைய வீட்டை முழுவதும் நிரப்பிவிட்டது, பாடுபடுகிறேன். இந்த பாடுகளை நாம் இதை பாடுகளாக நினைக்கிறோம். ஆனால் வேதம் இந்த பாடுகளை குறித்து பேசவில்லை. இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் மனுஷனாக பிறக்கிற எல்லாருக்கும் நடக்கக்கூடியது. நான் அடிக்கடி சொல்வது போல தலைன்னு ஒன்று இருந்தால் வாழ்க்கையில் தலைவலி வரத்தான் செய்யும். தலைவலியே இல்லாத அதுக்காக நான் தலைவலினாலே பாடுபடுகிறேன் அப்படி சொல்ல முடியாது. தலையில் சிலருக்கு தலைவலி எப்போது வரும், சிலருக்கு தலைவலியே தலைவலியாக இருக்கும். இது பாடு கிடையாது, இது நார்மலாக எல்லாருக்கும் உரியது. மனுஷனாக இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு பலவீனம் இதெல்லாம் இருக்கும். இது பாடு என்று எடுத்துக்கொள்வது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் பாடு என்றால் என்ன? கிறிஸ்துவுக்குள் பாடுபடுவது, நன்மை செய்து பாடுபடுவது. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு மூன்று காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த சஃபரிங்கை பற்றி உலகத்தில் இருக்கிற மக்களுடைய கருத்து என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க மக்கள் வேத வசனத்தின் படி எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்பர் ஒன், உலக மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை எதிர்பார்க்குறாங்கன்னா, தே எக்ஸ்பெக்ட் த கம்ஃபர்ட் அண்ட் என்ஜாய்மெண்ட். நல்லா சுகமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்தால் அது அவர்களுக்கு பாடு. கம்ஃபர்ட்டாக இருக்கணும். எப்படி? எங்கே போனாலும் எல்லாரும் என்னை வரவேற்கணும், யாரும் என்னை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாது, நான் செய்கிறது எல்லாம் வாய்க்கணும், என்னை பார்க்குற எல்லாரும் பாராட்டணும். நம்ம ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், பெர்ஃபார்மன்ஸ், பொசஷன் அண்ட் பாப்புலாரிட்டி, இதை மூணு இருந்தால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும், நான் செய்கிறது எல்லாம் கரெக்டாக நடக்கணும், எனக்கு நிறையா ஆட்கள் இருக்கணும், சொத்து இருக்கணும், சுகம் இருக்கணும், எனக்கு ஒரு புகழ் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் நான் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். இது இந்த மூணில் ஏதாவது இல்லைன்னா அது எனக்கு பாடுன்னு நினைக்கிறாங்க உலகத்து மக்கள். அடுத்து என்ஜாய்மெண்ட், எப்பவுமே நான் சந்தோஷமாக இருக்கணும், அந்த சந்தோஷத்துக்கு பங்கு வருவது போல ஏதாவது நடந்தால் அது எனக்கு பாடு என்று உலக மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லி கொடுக்கவில்லை. இதெல்லாம் நார்மல், இட்ஸ் ஆல் நார்மல். ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு பேருக்குள்ளே முரண்பாடுகள் இருக்கும், கருத்து வேற்றுமை இருக்கத்தான் செய்யும்.
ரெண்டு பேருக்குள்ளேயே கருத்து வேற்றம் இருக்குன்னா குடும்பத்தில் பத்து பேர் இருந்தால் பத்து கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். அது பாடு இல்லை. என்னை போலவே எல்லாரும் மாறணும்னு நினைக்கக்கூடாது, அது பாடு கிடையாது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கணுமா, காட்லினஸ் அண்ட் ஹோலினஸ், தேவ பக்தியும் பரிசுத்தமும். நான் தேவ பக்தியில் வளர்வதற்கு நான் தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறேன். நீ தேவ பக்தியாக தான் இருக்கக்கூடாது. இதெல்லாம் செய்யும் சொல்லி சில தவறுகளை செய்வதற்கு உன்னை இந்த உலக நிர்பந்தித்தால் அது உனக்கு சஃபரிங். அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லும் பொழுது உலகம் சில விஷயங்களை நமக்கு கொடுக்காது. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் லஞ்ச் ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவனாக இருப்பதினாலே லஞ்சமே வாங்க மாட்டேன்னு சொன்னால் இந்த உலகம் உங்களை புரிந்து கொள்ளாது. உங்களுக்கு அப்பப்போ டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்க, அப்பப்போ சில அதிகாரிகள் உங்களை பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் லஞ்சம் வாங்காததுனால உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால உங்களை மக்கள் புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தா அது பாடு, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடு. இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படவில்லை, உங்கள் பெற்றோர் ரட்சிக்கப்படவில்லை, புருஷன் ரட்சிக்கப்படவில்லை, மனைவி ரட்சிக்கப்படவில்லை, அல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது, நீங்கள் ஜெபிக்கக்கூடாதபடி வேத வசனத்தை வாசிக்கக்கூடாதபடிக்கு நிறையா தடைகள் இருக்கிறது, உங்கள் இருதயம் தேவனுடைய வார்த்தைக்காக இயங்குகிறது, அந்த சில நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுவதனாலே அடிக்கப்பட்டால், மறுபடியும் சொல்கிறேன், இருக்கிறவங்க தூக்கத்தெல்லாம் கெடுக்கிற மாதிரி ஆவியான ஜோமனை சொன்னார், கத்தி ஜோமன்னா நானே வந்து அடிப்பேன். அதுக்கு பேர் பாடு கிடையாது, அது உன்னுடைய முட்டாள்தனம். ஆனால் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனோடு இருக்கிற உறவை தடை செய்வதற்காக பிரச்சனைகள் வருமானால் அது சஃபரிங், அது பாடு. யோசித்து பாருங்க, காட்லினஸ் அண்ட் ஹோலினஸ், நீ பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறாய். நம்ம எப்பயுமே இந்த உலகத்தில் பரிசுத்தமாக இருக்க விரும்பி அதற்கு நேராக செயல்படும் பொழுது மற்றவர்களோடு இணைந்து பாவம் செய்யாததுனாலே, மற்றவர்களோடு இணைந்து வீக்கெண்ட் பார்ட்டி அட்டன் பண்ணாததுனால உனக்கு சேலரியில் ஹைக் கிடைக்காம போகுதா, இது கிறிஸ்து நிமித்தம் வந்த பாடு. உன்னுடைய பரிசுத்தமாக இருந்ததுனால உனக்கு ஒரு சஃபரிங் வருது அப்படின்னா இது பாடு. இப்படி பாடுபடும் பொழுது எப்படி இருக்கணுமா, கிறிஸ்துவை போல அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி பொறுமையோடு சகித்து கொள்ள வேண்டுமா. இங்கே லெட்ரு போடுறது, அங்கே லெட்ரு போடுறது, அங்கே மெமோ போடுறது, நான் எவ்வளோ நீதிமான் தெரியுமா, நான் லஞ்சமே வாங்கினதில்லை, நான் வந்து எந்த தப்பும் செஞ்சதில்லை, எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்காமல் இன்னொருத்தருக்கு எப்படி ப்ரொமோஷன் கொடுக்கலான்னு நீங்கள் போய் கோர்ட்டுக்கும் மற்ற இடங்களுக்கும் நீங்கள் போவீங்கன்னா அது பாடலாம் கிடையாது. அது இன்னும் நீ வந்து உலகமாகவே இதற்கு கம்ஃபர்ட் ஜோனை தான் விரும்புகிற. இதை புரிந்து கொள்ளுங்கள், உலகத்துடைய மக்களுடைய எத்திக்கல் வேல்யூஸ் ரொம்ப வித்தியாசம், அறநெறி ஒழுக்கம் என்பது ரொம்ப வித்தியாசம். இன்றைக்கு இருக்கிற நவீன காலத்தில் அறநெறி ஒழுக்கம் என்று சொல்லும் பொழுது தண்ணி அடித்தாதான் ஒழுக்கங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்படி கேள்விப்பட்டேன், நம்முடைய நமக்கு தெரிந்த பகுதியில் தான் படிக்காத மாப்பிள்ளைக்கு கூட நாங்கள் பொண்ணு கொடுப்போம், ஆனால் குடிக்க தெரியாத மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய எத்திக்கல் வேல்யூஸ் என்ன, அவங்களுடைய கல்ச்சர் என்ன, ஒரு பையன் அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி அடிக்கணும், போதைக்கு அவன் கொஞ்சமாவது பழகி இருக்கணும், அப்போ தான் அவன் ஆண்மகன் என்று ஒத்துக்கொள்ளுகிற அப்படிப்பட்ட மிக மோசமான மாரல் வேல்யூஸ் இருக்கிற சொசைட்டிக்குள்ளே நீங்கள் நான் இருக்கிறோம். ஆனால் பைபிள் கல்ச்சர், பைபிள் மாரல் எத்திக்கல் வேல்யூஸ் என்ன சொல்லுகிறது, நமக்கு முன்மாதிரி இயேசு தான், இயேசுவை போல் வாழ வேண்டும், அவரை போல் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகம் சொல்லுகிறது ரௌத்திரம் பழகு, நீ கோபப்படு, நீ தட்டி கேளு, சண்டை போடு அப்படிங்கிறது உலகம் சொல்லி கொடுக்கிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், பொறுமையோடு சகித்துக்கொள், ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வர பலவந்தப்படுத்தினால் அவனை ரெண்டு மைல் தூரம் போ, உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவனுக்கு அங்கேயும் சேர்த்து கொடுத்துரு, நீ தீமையை தீமையினாலே வெல்லாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு, இது பிப்ளிக்கல் எத்திக்கல் வேல்யூஸ். நீ தீமைக்கு தீமை செய்யாமல் அதுக்கு பதிலாக நன்மை செஞ்சிட்டு இருந்தேன்னா உன்னுடைய மனைவியோ, உன்னுடைய புருஷனோ, உன்னுடைய பிள்ளைகளோ, உன்னுடைய பெற்றோரோ உனக்கு எதிர்த்து நிற்பார்கள். நீ அறிவு கெட்டவனாக இருக்கிறீ, எவ்வளோ தீமை செய்கிறாங்க, நீ நினச்சா அவங்கள காலி பண்ணலாமே, இன்னும் நீ அவங்களுக்கு அன்பு செலுத்துறியே, இன்னும் அதுக்கு பதில் செய்யாமல் இருக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு உங்களை திட்டினாங்கன்னா அது பாடு, அது சஃபரிங்.
ethical values. We have to follow the model of Jesus Christ. Yesu Christuvai paathu sonnargal nee devunde kumaranaiyanal thaale keela irangi varum nee devunde kumaranaiyanal unnaiyum rakshithukolla enna rakshithukollum இதெல்லாம் அவருடைய இமோஷன்ஸ் பாதிக்கப்பட்டது. அவரை சீண்டினார்கள். அவர் சொன்னார், இல்லை இல்லை, இதுதான் வாழ்வின் நோக்கம். இந்த எத்திக்கல் வேல்யூஸில் இருக்கிறதுக்குத்தான் இயேசுவின் பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு என்னை அனுப்பினார். இதில் நான் கரெக்டாக இருந்தால் எனக்கு ஒரு வெற்றி இருக்கிறது என்று யாருடைய வார்த்தையும் கேட்டு தன்னுடைய மனதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தில் கரெக்டாக தெளிந்த புத்தியோடு போனார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழத்தான் நமக்கு ஒரு அடிச்சுவடை இயேசு வைத்து விட்டு சென்றிருக்கிறார். இந்த உலகத்து மக்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப்னா பணம் சம்பாதிப்பதே வாழ்வின் நோக்கம். எல்லாவற்றிற்கும் பணம் தான் ரொம்ப முக்கியம், பணம் தான் முக்கியம். இதுதான் இந்த இதை சம்பாதித்து அந்தஸ்து ஆஸ்தியை பெருக்கிக் கொள்வதற்காகவே வாழ்க்கை வாழ்கிறார்கள். பட் இன் கிறிஸ்டியானிட்டி அக்கார்டிங் டு த பைபிள், வேத வசனத்தினுடைய கிறிஸ்தவத்தில் பர்பஸ் ஆஃப் லைஃப் என்பது வி ஹாவ் டு ரிசீவ் த இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதே நம்முடைய வாழ்வின் நோக்கம். இந்த பூமியில் இருக்கும்போது வி ஹாவ் டு ரிஃப்ளெக்ட் கிரைஸ்ட். இந்த பூமியில் வாழும் பொழுது கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க வேண்டும். மரித்த பின்பு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். கிறிஸ்துவை பிரதிபலிப்பதினாலே சிலர் உன்னை அவமானப்படுத்தினால், சிலர் உன்னை நிந்தித்தால், அது சஃபரிங். ஆனால் பூமிக்குரிய மக்கள் பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லும்போது பணம் தான் தன்னுடைய வாழ்வின் நோக்கம். பணம் இல்லாவிட்டால், பணம் கிடைக்காவிட்டால் சஃபரிங்காக நினைக்கிறார்கள், அதை பாடாக நினைக்கிறார்கள். ஸோ இந்த விஷயத்தில் வேதத்தை வாசிக்கிற கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு எது பாடுங்கிற ஒரு புரிதல் நமக்கு உண்டாக வேண்டும். இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பேதர் சொல்கிறார், கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களுக்கு கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடு, நீண்ட காலம் அந்த பாடு இருக்கும், இப்படியே செத்து போகும் சொல்லலை, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களுக்கு. இந்த பாடு எவ்வளவா? கொஞ்ச காலம். இட்ஸ் அ டெம்பரரி, இட்ஸ் அ லிமிட்டட், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான். எவ்வளோ காலந்தான் தன்னுடைய உத்தமத்தின் நிமித்தம் யோபு எவ்வளோ காலம் சோதிக்கப்பட்டார்? சில வருடங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறிடுச்சு. யோசேப்பு தன்னுடைய உத்தம நிமித்தம் எவ்வளோ காலம் பாடுபட்டார்? சில ஆண்டுகள். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை 17 வயசில் அப்பா விட்டு தூரமாய் பிரிக்கப்பட்டார். 13 ஆண்டுகள் பாடுகளுக்குள்ளாக போனார். 30வது வயசில் அவருக்கு ஒரு பெரிய மேன்மை கிடைத்தது, வாழ்க்கையில் மாற்றம் வந்தது. அவர் யோசிப்பு சாகும்பொழுது 110 வயசு. 110 வயசு வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் மேன்மையாகத்தான் வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம், இட்ஸ் எ லிமிட்டட் ஒன். அந்த கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கும் பொழுதும் நம்முடைய தேவன் நமக்கு யாராக இருக்கிறாராம்? சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. நீங்கள் உங்கள் உத்தமத்தில் உறுதியாக இருந்தால் தேவன் தம்முடைய அளவில்லாத கிருபையை நம்ம மேல் ஊற்றி விடுகிறார். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று பவுலை பார்த்து சொன்னவர். மலைகள் விலகினாலும் பருவத நிலை பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொன்ன தேவன் அவருடைய கிருபையை அளவில்லாமல் தந்து விடுகிறார். ஸோ அந்த கொஞ்ச கால பாடு அனுபவிக்கும் போது கூட அவருடைய கிருபையை என்ஜாய் பண்ணுவதற்கு தேசு நமக்கு உதவி செய்து விடுகிறார். எத்தனை ஆச்சரியமான தேவன். ஸோ உங்கள் அழைப்பை புரிந்து அதில் சரியாக நிலைத்திருக்கும் பொழுது வருகிற பாடுகள் கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச கால பாட்டிலையும் தேவன் தம்முடைய அளவில்லாத கிருபையை நம்மேல் ஊற்றுகிறார். அவர் ஊற்றுவது மாத்திரமல்ல, கொஞ்ச கால பாட நம்பிக்கிற உங்களை 4 வாக்குத்தத்தத்தை தருகிறார். உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக. 4 வார்த்தையை மட்டும் ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன். அவர் கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிறவங்களை, பாட முடித்தவர்களை அல்ல, பாடு அனுபவிக்கிறவங்களை முதலாவது அவர் சீர்படுத்துகிறார். ஏன்னா கிறிஸ்து நிமித்தம் சில பாடுகள் வரும் பொழுது சில இடங்களில் நமக்கு சில உடைப்புகள் உண்டாகும். சில நேரம் மனசு உடைஞ்சி போகும், சில உடைப்புகள் உண்டாகும். ஸோ உடைப்பு உண்டாகும் பொழுது இயேசு கிறிஸ்து அதை சீர்படுத்துகிறார். டு ரீஸ்டோர்,
to mend what is broken and make you completed. ஓ வாழ்க்கையில் நிறைவு நிறைவடையாதபடி எதெல்லாம் எங்கெல்லாம் குறைவாக இருக்கிறதோ, எங்கெல்லாம் அடைப்புகள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிறதோ, அதை எல்லாத்தையும் சீர்படுத்தி செம்மையாக்கி உன்னை ஒரு முழுமையான நபராக மாற்றி விடுகிறார். எப்போ கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி. ஸோ சில பிரச்சனைகள், சில சஃபரிங், சில குறைவுகள் இதெல்லாம் வரும்போது ஆங்காங்கு சில உனக்கு சில சில உடைக்கப்பட்டிருக்கும், மனசு உடைஞ்சிருக்கும், சில இடங்களில் நொறுங்கி போயிருந்திருப்போம், சில இடங்களில் வேதனையில் இருந்திருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் அந்த பாடுகளுக்கு கூடாகவே தேவ கிருபை நம்மை சீர்படுத்துகிறது, டு ரீஸ்டோர். ரெண்டாவதாக என்ன செய்கிறாரா, சிறப்படுத்துகிறார், டு மேக் யூ ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் ஏபிள் டு என்டியூர். உன்னை வலிமை நிறைந்த ஒரு நபராக மாற்றி தொடர்ந்து எல்லாவற்றையும் சகித்து கொள்வதற்கேற்ற பலனையும் உனக்கு கொடுத்து விடுகிறார். அதுதான் ஸ்திரப்படுத்துகிறார், கன்ஃபார்ம் பண்ணுகிறார், உன்னை ஸ்திரப்படுத்தி எங்கெல்லாம் உன்னுடைய வலிமை குறைந்து பலவீனமாக இருக்கிறாயோ அங்கெல்லாம் உன்னை பலப்படுத்துகிறார். டு மேக் யூ ஸ்ட்ராங்கர் அண்ட் மோர் ஏபிள் டு என்யூர், தொடர்ந்து சகித்து கொள்வதற்கு ஒரு பலனை கொடுத்து விடுகிறார், உன்னை ஸ்திரப்படுத்துகிறார். அந்த ஸ்திரம் மூன்றாவதாக பலப்படுத்தி, டு இன்க்ரீஸ் யுவர் ரீசால்வ் அண்ட் டிட்டர்மினேஷன், உன்னை உறுதிப்படுத்துகிறார். மறுபடியும் அந்த பலப்படுத்தி நான்கு வார்த்தையிலுமே ரொம்ப வித்தியாசமான அர்த்தத்தை நம்ம கொடுக்கிறது. ஒன்று ஸ்திரப்படுத்துகிறார், அடுத்ததாக உன்னை பலப்படுத்துகிறார், டு இன்க்ரீஸ், மேன்மையாக்குகிறார், அதிகமாக்குகிறார், உன்னை உறுதிப்படுத்துகிறார். நான்காவதாக சொல்லும்போது நிலைநிறுத்துகிறார், டு எஸ்டாப்ளிஷ், டு மேக் யூ க்ரோ டீப்பர் இன் வாட் யூ பிலீவ். இப்போ கொஞ்சம் ஆழமாக்குகிறார், உன்னை ஸ்ட்ராங்காக ஸ்டெபிளைஸ் பண்ணி, உன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணி, உன்னுடைய வாழ்க்கை சற்று ஆழமாய் உறுதியாய் நிற்பதற்கு உன்னை நிலைநிறுத்துகிறார். ஸோ பாட அனுபவிக்கிற கிறிஸ்தவத்தை இதான்ப்போ அவன் தலையிடத்தின் விட்டுட்டு அவர் போகிறதில்லை, அவர் சகல கிருபையும் தருகிறார், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. நான்கு வாக்கு தத்துவங்களையும் தேவன் தந்து நம்மை நடத்துகிறார். ஸோ இப்போ இந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச கால பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஸோ உங்களுடைய அழைப்பு என்ன, ஐந்து விதமான அழைப்பை இதே நிருபத்தில் சொல்லுகிறார். கொஞ்ச காலம் பாடு, பாடுனா என்ன அதை பற்றி நம்ம கற்றுக்கொண்டோம். அடுத்து அந்த பாடுபடும் பொழுது கூட கொஞ்ச காலம்தான், அந்த பாடுகளின் நடுவிலையும் தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்து நம்மை சீர்படுத்துகிறார், அடைப்புகளெல்லாம் சரிப்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், நம்மை ஸ்ட்ராங் ஆக்குறார், அடுத்து பலப்படுத்துகிறார், இன்னும் அதிகமாய் நாம் செயல்படுவதற்கு உதவி செய்கிறார், நிலைநிறுத்துகிறார், ஸ்ட்ராங்காக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார். அதுக்கப்புறம் ஒரு 80 ஆண்டுகள் யோசேப்பு எவ்வளோ மேன்மையாக இருந்தானோ, அதற்கப்புறம் தேசம் அமைதலாக இருந்தது என்று தாவீதுடைய வாழ்க்கையில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதற்கப்புறம் மேன்மையை கண்ட பரிசுத்தவானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ, முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை 2 மடங்கு எப்படி யோபு ஆசீர்வதிக்கப்பட்டாரோ, அதே போல நம்முடைய அடுத்த நிலை மிக நேர்த்தியாய் போவதற்கு இயேசு நமக்கு உதவி செய்கிறார். அழைப்பை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் யார் என்பதை அறிந்து அதில் சரியாக இருங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே நாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்முடைய இமோஷன்ஸ் உணர்வுகளை கையாளுவதிலே, நம்முடைய எதிர்கால நம்பிக்கையிலே, இதில் எல்லாவற்றிலையும் அழைப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாடு என்பதை புரிந்து எதற்காக பாடுபட வேண்டுமோ அதிலே கவனம் செலுத்துங்கள். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அவர் உங்களை நிலைநிறுத்துவாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் சர்வ வல்லமையிலே பிதாவே,
கிருபையில் ஆண்டவரே இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி. இந்த வசனத்தை கேட்ட நமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்ற இந்த வசனத்தை இந்த மாதம் முழுவதும் தியானிக்க உதவி செய்தீர். ஆண்டவரே, நாங்கள் வாசித்த இந்த வேத போதியிலையும் தம்முடைய நித்திய மகிமைக்கென்று கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை அழைத்திருக்கிறீர். சகல கிருபையும் பொருந்திய தேவன் நீர். ஆண்டவரே, கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவன், இதை நாங்கள் சரியாய் புரிந்து கொண்டு தெளிந்த புத்தியோடு இருந்து இந்த உலகத்தின் எல்லா தீங்குகளையும் ஜெயிக்க உம்முடைய அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற உதவி செய்தருளும். இந்த வசனத்தை கேட்ட ஜபத்தில் பங்கு பெற்ற எல்லாரையும் ஆசீர்வதித்தருளும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை அந்த வசனத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கென்று அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, கொஞ்ச கால பாடனுபவிக்கிற என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.